ஓம் சாந்தி. சிவபாபா நினைவிருக்கின்றதா? 30/11/2019 பாபா சொல்கிறார், மீட்டே பச்சே, பாபா ஆயா ஹே, தும் பச்சோங்கோ பக்தி து ஆத்மா சே ஜானி து ஆத்மா பனானே, பதீத் சே பாவன் பனானே. இனிமையான குழந்தைகளே, பாபா வந்திருக்கின்றார் குழந்தைகளாகிய உங்களை பக்தி நிறைந்த ஆத்மாவிலிருந்து ஞானம் நிறைந்த ஆத்மா ஆக்குவதற்காக. அதாவது பதீத்த நிலையில் இருக்கக்கூடிய நம்மை பாவனம் ஆக்குவதற்காக. கேள்வி: ஞான்வான் பச்சே கிஸ் சிந்தன் மே சதா ரேத்தேகே? ஞான சிந்தனை உள்ள குழந்தைகள் எப்பொழுதும் எந்த நினைவில் சதா இருக்கிறார்கள்? பதில்: நான் அழியாத ஆத்மா, இந்த ஷரீரம் அழியக்கூடியது. மெனே சௌராசி ஷரீர் தாரண் கியேகே? நான் 84 ஷரீரத்தை தாரணை செய்துள்ளேன். அபிய அந்திம் ஜனமகே? ஞானம் நிறைந்த குழந்தைகளுக்கு தெரிகின்றது, இது என்னுடைய கடைசி பிறவி. ஆத்மா கபி சோட்டி படி நகி ஹோத்திஹே? ஆத்மா ஒருபொழுதும் சிறுசோ பெருசோ ஆகுவதில்லை. ஷரீர் ஹி சோட்டா படா ஹோத்தாகே? இந்த ஷரீரம் என்பது சிறியது முதல் பெரியது வரை வளர்ச்சி ஏற்படுகிறது ஷரீரத்திற்கு. ஏ ஆங்கே ஷரீர் மேகே லெக்கின் இன்சே தேக்னே வாலி மே ஆத்மாகும். ஞான நிறைந்த குழந்தைகள் இந்த ஒரு அபியாசம் செய்கிறார்கள். இந்த கண்கள் இந்த ஷரீரத்தில் இருக்கின்றது, ஆனால் கண்கள் மூலமாக பார்ப்பதோ ஆத்மாவாகிய நான் தான். பாபா ஆத்மோ கோஹி ஞான்கா தீசரா நேத்திர தேத்தேகே? பாபா ஆத்மாக்களுக்கு தான் ஞானம் என்ற மூன்றாவது கண்ணை தருகிறார். வர்பி ஜப் தக் ஷரீர் கா ஆதார் நலே தப் தக் படா நகி சக்தே. எதுவரை பாபா ஷரீரத்தை ஆதாரமாக எடுக்கவில்லையோ அதுவரை அவரால் பாடத்தை படிப்பிக்க முடியாது. ஏசே சிந்தன் ஞான்வான் பச்சே சதா கர்த்தேகே? இப்படிப்பட்ட ஆன்மீக சிந்தனைகளை ஞானம் நிறைந்த குழந்தைகள் எப்பொழுதும் செய்து வருகிறார்கள். ஏபி பச்சோங்கோ சம்ஜாயாகே பேலே பேலே பூஜா ஹோத்திகே ஷிவ் பாபாக்கி? இது கூட பாபா குழந்தைகளுக்கு புரிய வைத்திருக்கிறார். முதல் முதலில் பூஜை என்பது சிவபாபாவுக்கு தான் ஏற்படுகிறது. ஜோ ஷிவபாபாஹி தும்கோ பூஜாரிசை பூஜ்ய பனாத்தேகே? அப்படிப்பட்ட அந்த சிவபாபா தான் நம்மை கூட பூஜாரியிலிருந்து பூஜைக்குரியவர்களாக ஆக்குகிறார். தும் அஜ்ஞான்மே தே தோ பரமாத்மாக்கு ஊப்பர்மே சமஸ்தே தே அபி தோ ஜான்தே ஹோ பாபா யஹா ஆயா ஹுவாகே தோ தும் ஊப்பர்மே நகி சமஸ்தே ஹோ. பாபா சொல்கிறாங்க, நீங்கள் அஜ்ஞானத்தில் இருக்கும் பொழுது பரமாத்மாவை மேலே இருக்கார்னு நினச்சிங்க, ஆனால் இப்போ தெரிஞ்சிருக்கீங்க பாபா இங்கே இந்த பூமியில் வந்திருக்கின்றார். இப்பொழுது நாம் மேலே நினைப்பதில்லை. தும்னே பாபாக்கு யகாம் புலாயாகே ஸ்தன்மே? பாபா சொல்கிறார், நீங்கள் தான் என்ன இந்த உலகத்திற்கு அழைத்தீர்கள், நான் இந்த சரீரத்தில் வந்திருக்கின்றேன் என்று. அச்சா, தாரணைக்கான முக்கியமான சாரம் முதல் பாயிண்ட், பூஜாரிசை பூஜ்ய பண்ணிலேயே சம்பூரன் நிர்விகாரி பண்ணாகே. பூஜாரியிலிருந்து பூஜ்ய நிலை அடைவதற்கு சம்பூர்ண நிர்விகாரி ஆக வேண்டும். ஞான்வான் பண் ஸ்வயம்கோ ஸ்வயம்ஹி சேஞ்ச் கர்ணாகே. ஞானம் நிறைந்தவாகி தன்னைத்தானே மாற்றிக்கொள்ள வேண்டும். அல்பகால் சுக்குக்கே பீச்சே நகிஜானாகே. அல்பகால சுகத்தின் பின்னால் நாம் செல்ல வேண்டாம். நெக்ஸ்ட் பாயிண்ட், பாப் ஒரு தாதா தோனோ கோஹி யாது கர்ணாகே. பாபா மற்றும் தாதா, பிரம்ம பாபா ஸ்ரீ பாபா இருவரையும் நாம் சதா நினைவு செய்ய வேண்டும். பிரம்மா பிகர் சிவபாபா யாது ஆணை சத்தா. பிரம்மா இல்லாமல் நாம் சிவபாபாவை நினைவு செய்ய முடியாது. பக்திமே ஊப்பர் யாதுக்கியா அபி பிரம்மா தன்மை ஆயாகே தோ தோனுகி யாது அணைச்சாகியே. பக்தி மார்க்கத்தில் நம்ம இறைவனை நினைவு செய்யும் பொழுது மேலே நினைவு செய்தோம், ஆனால் இப்பொழுது பிரம்மா பாபாவின் ஷரீரத்தில் சிவபாபாவை நினைவு செய்ய வேண்டும். பாபா இன்னைக்கு வரதான்னு சொல்கிறாங்க. ஹதுக்கி காமனாவுசே முக்தர சர்வ பிரஷ்னோசே பார் ரேனேவாலே சதா பிரசன்ன சித்து பவ. எல்லைக்குட்பட்ட ஆசைகளிலிருந்து விடுபட்டவராகி
அனைத்து கேள்விகளையும் கடந்து செல்லக்கூடிய சதா பிரசன்ன சித், சதா மகிழ்ச்சி நிறைந்தவராக இருங்கள். ஜோ பச்சே ஹதிகி காமனாவசே முக்த ரேத்தேஹே உன்கே சேரே பர் பிரசன்னத்தாக்கி ஜலக் திகாய் தேத்திஹே. எந்த குழந்தைகள் எல்லைக்குட்பட்ட ஆசையிலிருந்து விடுபட்டு இருக்கின்றார்களோ அவர்களுடைய முகத்தில் சந்தோஷத்தின் பிரகாசம் ஜொலிப்பு என்பது ஏற்படுகிறது. கொய்பி பாத்மே பிரஷ்னசித் நகி ஹோதே. யார் முக மலர்ச்சியுடன் இருக்கின்றார்களோ அவர்கள் எந்த விஷயத்திலும் கேள்விக்குறியினுடைய சிந்தனையில் வரவே மாட்டார்கள். ஓ சதா நிஸ்வார்த்தவர் சபிகோ நிர்தோஷ் அனுபவ கரேங்கே. யார் மலர்ச்சியுடன் இருக்கின்றார்களோ புன்னகையுடன் அவர்கள் நிஸ்வார்த்த் அதாவது தன்னலமற்று சுயநலம் இல்லாமல் அனைவர் மீதும் குற்றம் சாட்டாமல் இருப்பார்கள். கிசி ஓர்கே ஊப்பர் தோஷ்நகி ரக்கேங்கே. யாரையும் குற்றவாளி ஆக்க மாட்டார்கள். சஹே கொய்பி பரஸ்திதி ஆஜாவே சஹே கொய்பி ஆத்மா கிசாப் கிதாப் சுக்து கர்ணேவாலி சாம்னா கர்ணே அத்திரகே சஹே ஷரீர்கா கரம போகு சாம்னா கர்ணே ஆத்தாரகே லேக்கின் சந்துஷ்டதாக்கே காரண் வே சதா பிரசன்னச்சித் ரகேங்கே. அதாவது யார் பிரசன்னமாக அதாவது சந்தோஷமாக இருக்கின்றார்களோ அவர்கள் முன்பு எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் சரி கணக்கு வழக்குகளை முடிக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தை அவங்க எதிர்நோக்கினாலும் சரி சரீரத்தினுடைய கர்ம வினையை அனுபவித்தாலும் சரி ஆனால் திருப்தியாக இருக்கும் காரணத்தினால் எப்பொழுதுமே புன்னகையுடன் அதாவது முக மலர்ச்சியுடன் இருப்பார்கள். ஆக பாபா சொல்கிறாங்க எல்லைக்குட்பட்ட ஆசைகளை நாம் கடந்து சென்றால்தான் நாம் புன்சிரிப்புடன் இருக்க முடியும். பாபா இன்னைக்கு ஸ்லோகன் சொல்கிறாங்க. வியர்த்திக்கு செக்கிங் அட்டென்ஷன்ஸே கரோ அல்பேலே ரூப்மே நகி கரோ. வீண் சிந்தனைகளினுடைய சோதனையை கவனமாக செய்யுங்கள், சோம்பேறித்தனத்தின் ரூபத்தில் செய்யக்கூடாது. ஓம் சாந்தி.